அன்பானவர்களே வணக்கம். நான் உங்கள் செஃப் செபுலோன். இந்த நிகழ்ச்சிக்கு நியூ கிரேஸ் கேட்டரிங் ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இணை பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் வெரைட்டியை பற்றி நான் உங்களுக்கு செய்யும் விளக்கம் கொடுக்க போறேன். கருவேப்பிலை சாதம், அதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு, கடுகு, சாதம், காஞ்ச மிளகு. இப்ப நம்ம நேரே வந்து செய்முறை விளக்கத்துக்கு வருவோம். அடுப்பு பார்த்துக்கோங்க, அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு சூடான உடனே கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு பார்த்துக்கோங்க போட்டு, கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பிடி கறி லீவ்ஸ், கறிவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வந்து ஷார்ட்டே பண்ணிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஷார்ட்டே பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிட்டு இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு, இது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி இதை வந்து இப்போ அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்காமல் நான் இதை இப்போ வந்து அரைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இனி அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு தேவையான கொஞ்சம் எண்ணெயை வந்து அதில் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு தேவை பார்த்துக்கோங்க, நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். விட்டு எண்ணெய் சூடானது இல்லையே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு போட்டது பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு வரமிளகாய் அதில் போடுறேன். போட்டு கொஞ்சம் வந்து உளுந்தம் பருப்பு நான் அதில் போட்டு தாளிக்கிறேன். தாளித்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நல்ல ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கார்லிக் பூண்டும் அதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லாமே வந்து நான் இப்போ வந்து நல்லா சாப்பிட்டே பண்ணுறேன். ஒரு 1-2 மினிட்ஸ் நான் வந்து இதை ஷார்ட்டே பண்ணுறேன். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிறது வரை நான் ஷார்ட்டே பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலை, இந்த மசாலாவை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இதை வந்து சாதத்தை ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஏற்கனவே நான் வந்து இந்த சாதத்தை ஆப்பிள் பண்ணி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நான் வந்து வேக வச்சு கொஞ்சம் ஊதிரியாக வேக வச்சுக்கிறேன். நல்லா வேக வச்சாச்சுன்னா நம்ம இதில் போட்டு கிளற டைமில் இது என்னென்னா நல்லா வந்து மேஷ் ஆகிடும். அதனால் நான் வந்து என்ன ஊதிரியாக வந்து நான் கொஞ்சம் வேக வச்சுருக்கிறேன். வேக வச்ச ரைஸ் வந்து நான் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே வந்து இதுக்கு தேவையான சால்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். வந்து நல்லா ஒரு 2-3 மினிட்டு நல்லா இதை வந்து நம்ம கிளறணும். தீயை கொஞ்சம் வந்து இப்போ அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்போ பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரை பார்த்துக்கோங்க, நான் இந்த கறி யூஸும் ஆரம்பத்தில் வந்து நம்ம ஷார்ட்டே பண்ணி மிக்சியில் அரைச்சதுனால எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லை, நல்ல நீட்டாக இருக்குது. இந்த உளுந்தம்பருப்பு ஸ்மெல்லு அப்புறம் கறி லீவ்ஸுக்கு மணம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப பக்கவாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்து டேஸ்ட்டை பார்த்து சொல்கிறேன். பார்த்துக்கோங்க,
வித்தியாசமா நல்லா இருக்கு. நீங்க வந்து இத வீடுகள ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே கரி லீவ்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப வெரைட்டியா இருக்குது. லஞ்ச் மெனுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. இதோட ஃபீட்பேக் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட அடுத்த எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.